எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு பிளாக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆஷாட நவராத்திரி பத்தின டீடைல்ஸ். ரீசெண்டா நிறைய பிளாக்ஸ்ல மேடம் வாராகியம்மன் ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க இன்னும் வீடியோ போடலன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வாராகி அம்மன் திருவுருவ சிலை வந்து வாங்கி வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு சிலர் போட்டோ மட்டும் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆஷாட நவராத்திரின்னா ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வர 9 நாளை வந்து ஆஷாட நவராத்திரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து யாரை வழிபாடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 சப்த கன்னியர்கள், 9 பேர்த்தையும் 9 நாள் வழிபாடு செய்கிறாங்க. கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்பிகைக்கான சப்த கன்னிமார்களை வந்து வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கன்னிமாருக்கு வந்து அபிஷேக பூஜை நடக்கும். ஸோ ஃபஸ்ட் டே ஒருத்தவங்களுக்கு, அது வந்து நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதில் 8வது நாள் தான் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் வராங்க. ஸோ இப்போ வந்து ஆஷாட நவராத்திரி ஸ்டார்ட் ஆனது 19th மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, டில் 27th வரைக்கும், June 19 to 27 வரைக்கும் 9 days வந்து 9 பேர்த்துக்கு கோவிலில் அபிஷேக பூஜை இப்படி தான் நடக்கும். 9 நாளுமே வந்து வாராகி அம்மனுக்கான பூஜை கிடையாது. மேபி நான் தப்பாக இருக்கலாம், பட் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீட்டில் 9 சப்த கன்னிமார்களையும் வச்சு பூஜை செய்கிறதில்ல, வாராகி அம்மன் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஸோ 9 நாளுமே வந்து அவங்களும் ஒரு சப்த கன்னிமார் அப்படின்றனால நம்ம தீப ஏற்றி பிரசாதம் வச்சு வழிபாடு செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. முக்கியமாக 8வது நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, மறுபடியும் 26 June 26 தான் ஆஷாட நவராத்திரியில் ரொம்ப முக்கியமான நாள் வாராகி அம்மனுக்கு. ஸோ அன்னைக்கு சாயந்தரம் தான் நான் வந்து வாராகிக்கு பிடித்த பிரசாதம் மட்டும் வச்சு நான் வந்து வாராகி அம்மனுக்கான மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்ய போகிறேன். அபிஷேக பூஜை எதுவும் நான் செய்யலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இதுதான் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் 9 நாளுமே பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கோ இல்லை வாராகி அம்மனுக்குன்னு தனியாக ஒரு விளக்கோ அம்மன் படத்து பக்கத்துலேயோ இல்லை சில பக்கத்துலேயோ வச்சு அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியம் வச்சு நீங்கள் வாராகி அம்மனோட ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வந்து பூஜை செய்யலாம். காலையிலையும் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், ஒரு சிலர் வந்து நைட்டு 8 மணிக்கு மேலே பண்ணலான்னு சொல்கிறாங்க, உங்கள் விருப்பம். அப்புறம் பஞ்சமி திதியும் பார்த்தீங்கன்னா இந்த 9 நாளில் வருது, அன்னைக்கு கூட பண்ணலாம். பஞ்சமினா என்ன, அது எப்படி பார்க்குறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது அமாவாசை பௌர்ணமி இது ரெண்டுக்கும் 5வது நாள் வர்றது வந்து பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அமாவாசையிலேருந்து 5th டே பார்த்தீங்கன்னா நிலவு வந்து வளரும், அப்போ வளர்பிறை பஞ்சமி. பௌர்ணமியிலேருந்து 5வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படி தேஞ்சிட்டே போகும் தேய்பிறை பஞ்சமி. இதுதான் ஸோ பஞ்சமி அன்னைக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் செய்யலாம். எனக்கு டேட் தெரியல, ஏன்னா நான் பஞ்சமி அன்னைக்கு ஏற்கனவே பிரம்மமுகூர்த்த பூஜை அபிஷேக பூஜை பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாராயம்மன் வாங்கி 6 மாதம் ஆச்சு, என்னால் அபிஷேக பூஜை 2 தடவை தான் பண்ண முடியுது. இந்த ஆஷாட நவராத்திரி பண்ணுற அளவுக்கு எனக்கு நிஜமாக டைம் இல்லை. நான் சாயந்தரம் டெய்லியுமே தீப ஏற்றி நைவேத்தியம் வைக்கிறேன். நான் வந்து வாராயம்மனுக்குன்னு தனியாக ப்ரிஃபரன்ஸ் அப்படி எதுவும் நான் பண்ணுறது இல்லை. ஸோ எல்லா சாமியும் ஒரே மாதிரி தான் நான் கும்பிட்டுட்ருக்கேன். ஸோ எல்லா சாமிக்கும் சேர்த்து ஒரு நைவேத்தியம் வைத்து டெய்லி பூஜை செய்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வத்துக்கு வந்து ஸ்பெஷல். இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வழிபாடு பண்ணுற மாதிரி பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஆஷாட நவராத்திரி 9 நாளும் பண்ண மாட்டேன் நான், எனக்கு பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை. அது இல்லாமல் 8வது நாள் மட்டும்தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களோட விருப்பம். ஆஷாட நவராத்திரி பற்றி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் நான் சொல்லிட்டேன், நான் நிறைய பேர் கேட்டனால இந்த டீட்டெயிலை வந்து நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்னொரு அப்டேட்டு, இந்த குக்கு எஃப்எம் பற்றி நான் ஒரு 1 வீக் முன்னாடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் கிளியராக சொல்லியிருந்தேன், ஆட்டோபே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, மந்த்லி மந்த்லி வந்து டெபிட் ஆகிற மாதிரியான ஒரு இது மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எம்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எதர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது அது ஆட்டோபே ஆப்ஷனுக்கு மட்டும்தான் போகுது. இப்போ நான் வந்து ஒரு கூப்பன் கோடு தரேன், அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன்லேருந்து 50% டிஸ்கவுண்ட் இப்போ இருக்குது. ஸோ அப்படி வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது அப்போ இருக்கிற அமௌண்ட்டு தான் டெபிட் ஆகும், பட் அது வந்து பர்மிஷன் கேட்குறது பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு தான் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆட்டோபே ஆப்ஷனை எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணலாம். கூகுள் பேயில் வந்து உங்களோட டிரான்சாக்ஷனில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோபே பாஸ் ஆட்டோபேன்னு, ஐ மீன் கேன்சல் ஆட்டோபே பாஸ் ஆட்டோபேன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எய்தர் பாஸ் பண்ணலாம் இல்லை கேன்சல் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கூகுள் பேயில் கேன்சல் ஆகுதான்னு செக் பண்ணியும் பார்த்தேன். ஏன்னா நானும் கூகுள் பேயில் 29 ருபீஸ்க்கு தான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தேன், அது வந்து கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணுறக்கா கேன்சல் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் அதை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்க நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, அதை வந்து எப்போ வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம் ஆப் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்டோரிஸ் நிறைய இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரியாக போய் பார்க்கலாம். க்ரைம் த்ரில்லர், ரொமான்டிக் நாவல், அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஆட்டோபயோகிராஃபி, இந்த மாதிரி நிறைய இருக்கும். கிட்ஸுக்கான ஸ்டோரிஸ் எல்லாமே ஃப்ரீ இருக்கும். கிட்ஸ் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் கேட்டகரியில் கிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் ஃப்ரீ தான் மோஸ்ட்லி. ஆனால் இந்த தெனாலிராமன், பீர்பல் கதைகள் மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்புக்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சஜஸ்ட் பண்ணுறது, ஏதாவது ஒரு புக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது எபிசோட்ஸாக 1-10-20 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ நாவல்லாம் பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 வந்து கண்டிப்பாக ஃப்ரீ தான். எபிசோட் 1 வந்து கேட்டுட்டு உங்களுக்கு அந்த புக்கு பிடிச்சிருக்கு, ஐ மீன் அந்த கதை வந்து சொல்கிற விதம் பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ஆடியோ புக்கு, எல்லாருக்கும் ஆடியோ புக் பிடிக்கிறது இல்லை, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே பெங்களூரில் வந்து எனக்கு எஃப்எம்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் வராது, கன்னடத்தில் தான் வரும். நம்ம காலில் டிரைவ் பண்ணும்போதே நாங்கள் ஒசூர் போனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தமிழே கேட்க முடியும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ் கேட்டுகிட்டே நம்ம ட்ராவல் பண்ணலாம். டெய்லி காலேஜ் போகும்போது வரும்போது எனக்கு 45 மினிட்ஸ் ஆகுது, ரொம்ப போர் அடிக்கும். அப்போ இதை ஆன் பண்ணி விட்டுட்டு நான் ஆட் ஆஃப்ஸ் போட்டுட்டு ஏதாவது நாவல் கேட்டுகிட்டே தான் போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது பழக்காயிடுச்சு. உங்களுக்கு வந்து மேபி இது புதுசாக இருக்கலாம், அதனால் நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு எபிசோடை கேட்கும்போது அவங்க கதையை நரேட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கதையை கேட்க விரும்புகிறீங்க, தொடர்ந்து கேட்க விரும்புகிறீங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறதுக்கான கூப்பன் கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், இங்கே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நான் எஸ்வி சேகர் சாரோட நாவல்ஸ் தான் நிறைய கேட்டுட்ருக்கேன். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெய்லி பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக நாவல் ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. மகாபாரதத்தில் மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் வந்து காமெடியாக இருக்கும், ஒரு 8 எபிசோட் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் மோஸ்ட்லி இப்போதைக்கு கேட்டுட்ருக்கிறது. குக்கு எஃப்எம்மோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். இது வந்து சண்டே நான் ஷூட் பண்ணது. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே விலாக் ஏற்கனவே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன், அது வந்து கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இது வந்து நான் அதில் ஆட் பண்ணலை. பொறி வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ்கெட்டில் வாங்கி வச்சுருந்தேன், வறுக்காமையே வச்சுருந்தேன். அது வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்கு வந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு சில டைம் நான் காலேஜ்லேருந்து வரக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஜீவனே எடுத்து சாப்பிட்டுப்பா அப்படின்றனால பொறியை வந்து வறுத்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு சண்டே அதை செஞ்சு வச்சுருந்தேன். மண்டே வந்து ஜீவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன், என்னோடய லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வ்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் எங்கிட்ட ரெசிபி ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கேட்டனால இதில் வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இனி வரப்போகிற வ்ளாக்ஸில் நான் முடிஞ்ச வரைக்கும் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், என்னோடய லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும் ஜீவனோடதாகட்டும் என்ன முடியுதோ அதுதான் நான் வந்து பேக் பண்ணி கொடுப்பேன். அது ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தியானலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்வீங்க இது அன்ஹெல்த்தி இது கொடுக்காதீங்க அப்படின்லாம். சொல்கிறது வந்து ஈஸி, டெய்லியுமே காலையில் ஒரு 5 o'clock எழுந்திரிச்சு சமைச்சு பேக் பண்ணிவிட்டு அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வந்து அந்த பாத்திரம் கழுவுறது எல்லாமே நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், என்னால் என்ன முடியுதோ அதை தான் வந்து எப்போவுமே நான் ஜீவனுக்கு பேக் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக என்னோடய Q&A வீடியோக்கான கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஆகட்டும் வ்ளாக்ஸ்லேயும் ஆகட்டும் ரிப்பீட்டடாக ஒரு க்வெஸ்சன் வந்து வந்துட்ருக்கு, அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான கமெண்ட் வந்து நான் நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கேன். நான் எப்போ வந்து என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கேன்னு சொன்னனோ அப்போருந்து என்னோடய ஏஜ் என்ன, நீங்கள் உங்கள் ஏஜை சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து செகண்ட் ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி 35 க்ராஸ் ஆனவங்க 40 க்ராஸ் ஆனவங்கலாம் வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பிளானிங்க்கு வந்து எப்படி மோட்டிவேஷ்னல் வீடியோ போடுறதுன்னு எனக்கு நிஜமாக புரியல. இப்போ நான் வந்து மணி சேவிங் டிப்ஸ் போடுறேன் அப்படின்னா அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, நான் வீடு வாங்கும் போது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் வீடு வாங்குறீங்க, நான் வேலைக்கு போக ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபினான்சியல் க்ரைசிஸில் இருக்கிற ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணிங்க, அதெல்லாம் ஓகே. பட் ப்ரெக்னென்சி பிளானின்றது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் வந்து பிளான் பண்ணுறாங்க, 35 இயர்ஸ் அவங்களுக்கு க்ராஸ் ஆகிடுச்சு, அவங்கள பார்த்து நம்ம மோட்டிவேட் ஆகி பிளான் பண்ணலாம் அப்படின்றது வந்து உண்மையாகவே தப்பு.
ப்ரெக்னன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட பர்சனல் விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து நீங்கள் யூடியூபர்கிட்ட கேட்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களோட பர்சனல் விஷயம். ஆனால் எனக்கு வந்து நிறைய மெயில், எனக்கு வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லை நான். அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, கமெண்ட்டுக்கும் நான் இப்படி வர கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல, மெயிலுக்கு ரிப்ளை பண்ணலன்றப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறேன், வேணுனே பண்ண மாட்டேன்ற அப்படி நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் இப்படிலாம் கேட்கும்போது அது உங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்றனால நான் ரிப்ளை பண்ண மாட்டேன்றேன் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து அதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாது, அது ஒன்று. மூணாவது விஷயம், எனக்கு வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு அருகது இல்லைன்னு நான் நினப்பேன். ஃபினான்ஷியல் விஷயமாகவும் நீங்கள் கேட்குறீங்க, பர்சனல் விஷயமாகவும் கேட்குறீங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நான் ஒரு பெரிய ஆள் இல்லை அப்படின்றது தான் என்னோட நினப்பு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் நிறைய பர்சனல் கமெண்ட்ஸ் அண்ட் பர்சனல் மெயிலுக்கு ரிப்ளை பண்ணுறதே இல்லை. வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்டுக்கு மட்டும்தான் இது வரைக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பட் இருந்தாலும் ரிப்பீட்டடாக இந்த ப்ரெக்னன்சி பற்றியும், அதுவும் முக்கியமாக 35 இயர்ஸ் கிராஸ் ஆனவங்க எனக்கு அனுப்பிச்ச மெயிலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து இதை பற்றி பேச நான் நினச்சிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான், இது வந்து நீங்கள் எடுத்துக்கணுன்னுலாம் கிடையாது. ஏன்னா என்னை மதித்து என்கிட்ட கேட்குறீங்க, அதனால் என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இப்போ ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நீங்கள் சேவிங் பிளான் கேட்கும்போது, ஒரு யூடியூபராக போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன சேவிங் பிளான் இருக்குது, பேங்க்கில் என்னென்ன சேவிங் பிளான் இருக்குன்றத நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். அதுலேருந்து நீங்கள் எது வேணுமோ உங்களுக்கு தகுந்ததை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி தான் ஒரு 35+ க்ராஸ் ஆனவங்க ப்ரெக்னன்சி பிளானிங் பண்ணுறீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணணும்னு ஆஸ் அ ஃபார்மசி ஸ்டூடெண்ட்டாகவும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 30+ கிராஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறோன்னாவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த் எப்படி இருக்குது, நான் ஏற்கனவே இந்த விட்டமின் டி, விட்டமின் B12, அப்புறம் அயன், கால்சியம் பற்றி உங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஹீமோக்ளோபின் லெவல் இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் மாதிரியான எந்த ஒரு ஹெல்த் கண்டிஷனும் இல்லை, ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்களா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ண முடியும். பிறக்கிற குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக பிறக்கும். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி நினச்ச உடனே நான் கைனகாலஜிஸ்ட் தான் கன்சல்ட் பண்ணி பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து எனக்கு என்னெல்லாம் டெஃபிஷியன்சி இருந்ததோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் வந்து அந்த ரிப்போர்ட்டை சரி பண்ணேன். ஐ மீன் என்னோடய டெஃபிஷியன்சிலேருந்து நான் வெளியே வந்தேன். அதுக்கு வந்து எந்த ஃபுட்டு சாப்பிடமோ அதை வந்து நான் பார்த்து சாப்பிட்டேன், எந்த விதமான டேப்லெட்ஸும் நான் எடுக்கலை. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அது வந்து அதோட முடியறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லைஃப் லாங் அது வந்து நம்மளோட அந்த குழந்தை வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பேபி பிறந்தவங்களுக்கு நம்ம நான் சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். செகண்ட் பேபி பிளான் பண்ணும்போது ரெண்டாவது விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போதைய சிச்சுவேஷனுக்கெல்லாம் யாருமே நமக்கு வந்து மென்டல் சப்போர்ட்டாக இருக்கிறதே கிடையாது. ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது இல்லை, மென்டல் சப்போர்ட்டாகவும் இருக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்கு தான் பார்த்தீங்கன்னா வளகப்பு பண்ணி அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, டெலிவரிக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 1 மந்தாவது வச்சுருந்து பார்த்துட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இல்லை, எல்லோரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. அப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் அந்த ப்ரெக்னன்சி பீரியடையே வந்து பார்க்கணும். குழந்தை பிறக்கிறது டெலிவரி டைமில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 3 நாள் 5 நாள், அது குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைய பார்த்துக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிடுச்சு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதுக்கோ இன்றைக்கி யாரும் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும், யார் மேலேயும் டிபெண்ட் ஆகி இந்த ப்ரெக்னன்சியை நம்ம பிளான் பண்ணக்கூடாது. உங்களால் முடியும்னா மட்டும்தான் பிளான் பண்ணணும், அதில் கிளியராக இருங்க. இவங்க வந்து நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க, மாமியார் பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி பிளான் பண்ணி அது இல்லாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து ஒரு யூடியூபராக நான் பேசிடலாம், அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பிளான் பண்ணுங்கள், நான் பேசிடலாம். ஆனால் நீங்கள் வந்து பிளான் பண்ணி அதனால் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருது, அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அதை பார்த்துக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்கன்னா யூடியூபர் யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் அதை பற்றி நான் மோட்டிவேஷ்னல் வீடியோ எதுவுமே போடாமல் நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். ஆனால் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. மற்ற பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 75% இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதாவது 50% உங்களோட ஹெல்த்து, 25% யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் அப்படின்றது, இன்னொரு 25% தான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணி காலேஜ் ஃபீஸ் பே பண்ணுறதே வந்து டஃப்பாக இருக்குது. இப்போ ஜீவனுக்கு வந்து இந்த வருஷம் நாங்கள் ஃபீஸ் பே பண்ணப்போ நான் நினச்சது உண்மையாகவே நான் ஒர்க் பண்ணலன்னா அவனுக்கு ஃபீஸே கட்ட முடியாது போல் இருக்குது. அந்த லெவலில் தான் இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது குழந்தை பிறக்கும்போது நீங்கள் கேல்குலேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்கிங் எங்கேயாவது வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவரோட 56வது வயசில் ரிட்டையர்ட் ஆகிடுவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே விஆர்எஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ அவரோட ஏஜ் 56 இருக்கும்போது அந்த செகண்ட் குழந்தைக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கும், அது ஸ்கூல் படிச்சுட்ருக்குமா இருக்கலாம். ஸோ அப்போ ஸ்கூல் படிக்கும்போது அப்பா வந்து ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா, இஃப் சப்போஸ் அந்த ஃபேமிலியில் ஒரு வருமானம் மட்டும்தான் இருக்குன்ற பட்சத்தில் அந்த குழந்தை ஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா காலேஜுக்கு என்ன பண்ணுறது, யூஜி ஆகட்டும் பிஜி ஆகட்டும், அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கறது கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இப்போதைய சிச்சுவேஷனுக்கே பார்த்தீங்கன்னா பிஜி கண்டிப்பாக படிக்க வைக்கணும், பெண் குழந்தையினாலும் பிஜி படிக்க வைக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற அளவுக்கு அந்த குழந்தைய வந்து வளர்த்து ஆளாக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் ஆண் குழந்தையாக இருக்கிறப்போ பட்சத்தில். பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு வந்து பெருசாகி அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி அவங்களோட ப்ரெக்னன்சிக்கு வந்து நாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்க வைக்கணும், பெண் குழந்தைனா இன்னுமே ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இந்த மூணு ஃபேக்ட்ஸையும் கன்சிடர் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் வந்து நான் ஃபேக்ட்ஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் மண்டே ஈவினிங் வந்து நல்லா பூஜை பண்ணியிருக்கேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி இன்றைக்கி இந்த லெவலுக்கு நாங்கள் வந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டெய்லி விடாமல் இந்த மாதிரி தீபம் ஏற்றி பூஜை செய்கிறது தான் நான் இப்போ வரைக்கும் நம்பிகிட்ருக்கேன். நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக ஷேர் பண்ணல கமெண்ட்டில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஏஜ் கேப் இருக்கும், பெரிய பையன் 28 வயசு ஆயிருக்கும், சின்ன பையனுக்கு வந்து 14 வயசு இருக்கும், மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெலாம் நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அதை பற்றிலாம் நான் பேசவே இல்லை. கிண்டல் பண்ணுறவங்க குறை சொல்கிறவங்க எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இது வந்து நம்மளோட பர்சனல் விஷயம், இது நாம் மட்டும்தான் டிசைட் பண்ணணும். ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேசுனது சரிதானா இல்லை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அந்த கமெண்ட்டை படித்தாங்கன்னா ரியாலிட்டி புரிய வரும். ஏன்னா ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, சப்போர்ட்னால தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சதா இல்லை தனியாகவே மேனேஜ் பண்ண முடிஞ்சதா, யாராவது 35 க்ராஸ் ஆனவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரியாலிட்டியும் ப்ராக்டிக்கல் டிப்ஸும் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு கைடன்ஸாக இருக்க முடியும். ஸோ என்னோடய செகண்ட் ப்ரெக்னன்சி பிளானிங்கில் நான் வந்து இந்த மூணு ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் கன்சிடர் பண்ணேன், அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் பேசுனதெல்லாம் வந்து ரியலாக பேசியிருக்கேன், வீடியோக்காக எதுவுமே பேச கிடையாது. ஸோ இது வந்து கரெக்டு, நான் பேசுனது கரெக்டுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசின இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க் அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.